நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு பிரீமியம் வீடியோ நேயர்களுக்கு பொத்தாம் பொதுவாக உள்ள சந்தேகங்கள், இந்த மாரக பாதக கேந்திர வீடுகள் அப்படிங்கிறத பற்றின ஒரு விளக்கத்தை வந்து இன்றைக்கு கொடுக்குறேன். மாரக வீடுகள்னு வச்சுக்கலாம், கேந்திர பாதக வீடுகள் அப்படின்றதையும் வச்சுக்கலாம். இந்த மாரக வீடுகள், மாரகம் அப்படிங்கிற சொல்லுக்கு மரணம் அல்லது மரணத்திற்கு நிகரான துன்பம், மாரகம் என்றால் மரணம் அல்லது மரணத்திற்கு நிகரான துன்பம் அப்படின்னு ஒரு ஒரு அர்த்தம் இருக்கிறது. மாரகம் என்ற சமஸ்கிருத வார்த்தைக்கு நான் அறிந்த வரையில் மரணம் அல்லது மரணத்திற்கு நிகரான துன்பம் அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. இந்த அமைப்பில் மாரக கேந்திர வீடுகள் அப்படின்றதுல வந்து நிறைய பேர் இப்படி தான் சந்தேகம் கேட்குறீங்க. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான, ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான சந்தேகங்கள் வருகின்றன. அவரவர் வந்து ஒரு தனித்தனியாக வந்து சந்தேகங்களை கேட்குறீங்க. அவ்வளோ பேருக்கும் தனித்தனியாக கொடுக்கறதுன்றது வாழ்க்கையில் முடியவே முடியாத ஒரு அமைப்பாக இருக்கிறது. தனித்தனியாக ஒவ்வொரு மாணவர்களுக்கும் வந்து அந்த சந்தேகங்களை கொடுக்கறத விட இப்படி ஒரு பொதுவான இதில் நான் சொல்லுகின்ற ஒரு வீடியோவில் நான் போட்டேன்னா உங்களுக்கு ஒரு 1000 பேருக்காவது, அதில் பிரீமியம் வீடியோ நேயர்களில் குறைந்தபட்சம் ஒரு 1000 பேருக்காவது இந்த சந்தேகங்களை தீர்க்கின்ற விதமாகத்தான் வந்து நம்முடைய வீடியோக்கள் போடப்படுகின்றன. ஆகவே இந்த இன்று எடுத்துக்கொள்ளுகின்ற தலைப்பு மாரக வீடுகள்ன்றத முதன்மையாகவும் பாதக கேந்திர வீடுகள் அப்படிங்கிறத வந்து இரண்டாவது முறையாக இதாகவும் எடுத்துக்கலாம். அதற்கு முன்பு இந்த மாரக வீடுகள் மூன்று வகைப்படும், சரம் சிரம் உபயம். இந்த சரம் சிரம் உபயத்திற்கு ஏற்றாற்போல தான் மாரக வீடுகள் மாறுகின்றன. சரராசி, ஸ்திரராசி, உபயராசி, ராசிகள் 12. இதில் மேஷம், கடகம், துலாம், மகரம் இந்த 4 ராசிகளும் சரராசிகள் எனப்படுகின்றன. ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம் இந்த 4 ராசிகளும் ஸ்திர ராசிகள் என்று சொல்லப்படுகின்றன. அதாவது நிலையானவை, இயங்குபவை அப்படிங்கிற அமைப்பில் மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் ஆகிய இந்த 4 ராசிகளும் உபயராசிகள் என்று சொல்லப்படுகின்றன. இதை வந்து எப்போவுமே நீங்கள் மனசில் ராசிகளின் வகைகளை, சென்ற வீடியோவில் கூட ராசிகளின் வகைகளை பற்றி தான் போட்டோம். இந்த விதத்தில் நீங்கள் வந்து தெளிவாக ஒரு தரவாக இருந்தால் தான் அடுத்தடுத்து சொல்ல போகின்ற விஷயங்களை வந்து மனதில் தீர்க்க முடியும். ஆகவே சுருக்கமாக சொல்லப்போனால் மேஷம், கடகம், துலாம், மகரம் இந்த 4 ராசிகளும் தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட சொல்லிடணும். இந்த 4 ராசிகளும் சர ராசிகள் என்று சொல்லப்படுகின்ற வேகமான இயக்கத்தை கொண்டவை, நிலையான இயக்கத்தை கொண்டவைகளாக சொல்லக்கூடிய ஸ்திர ராசிகள் ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம் இந்த 4 ராசிகளும், இரண்டும் கலந்த இயக்கத்தை கொண்ட உபயம் அப்படின்னு சொல்லப்படுகிறது கன்னி, மீனம், மிதுனம், கன்னி, மீனம், தனுசு இந்த 4 ராசிகளும் உபயராசிகள்னு சொல்லப்படுகின்றன. ஆக இந்த மாரக வீடுகள் அப்படின்னா, அதாவது ஒரு கெட்ட வீடுகள், மரணத்தை தரக்கூடிய வீடுகள், மரணத்திற்கு நிகரான துன்பத்தை கொடுக்கக்கூடிய வீடுகள் அப்படின்னு வந்துட்டாலே இங்கே சரராசிகளுக்கு 2-7 வீடுகள், சரராசிகளுக்கு 2-7 வீடுகள் மாரகஸ்தானம்னு சொல்லப்படுகிறது. மாரகஸ்தானம், மாரக வீடுகள்னு சொல்லப்படுகிறது. ஸ்தானம்னு சொல்றதை விட வீடுகளாகவே சொல்லிவிடுகிறேன். வீடுகளாகவே 2 சரத்திற்கு 2-7 மாரக வீடுகள், மரணம் அல்லது மரணத்துக்கு நிகரான துன்பத்தை கொடுக்கக்கூடியவர்கள். ஸ்திர வீடுகளுக்கு 3-8 மாரக வீடுகள். சரத்திற்கு 2-7, ஸ்திரத்திற்கு 3-8, உபய வீடுகளுக்கு, உபய ராசிகளுக்கு 7-11 7-11 இடங்கள் மாரக வீடுகள். மறுபடியும் சொல்கிறேன், சர ராசிகளுக்கு 2-7 வீடுகள் மாரக வீடுகள், ஸ்திர ராசிகளுக்கு 3-8 மாரக வீடுகள், உபய ராசிகளுக்கு 7-11 மாரக வீடுகள். இதில் பொதுவான மாரக வீடுகள் 2-7 சொல்லிடுவோம். 2-7 பொதுவான மாரக வீடுகள் அப்படின்னு சொல்லிடுறது வழக்கம். அதாவது எந்த ஒரு நிலையிலும் எந்த ஒரு லக்னத்திற்கும் 12 வீடுகளுக்கும் 2-7 பொதுவான மாரகத்தை செய்யக்கூடியவர்கள். 2-7 அதிபதிகள்
ஒரு குறிப்பிட்ட நிலையில் இருக்கும்போது அந்த ஜாதகருக்கு மரணத்தை தருவார்கள் அப்படிங்கிறது ஒரு பொது விதி. பொதுவாக வந்து எல்லா விதிகளையும் பார்த்து தான் வந்து ஜாதகத்தில் வந்து பலன் எவ்வாறு வரும் அப்படிங்கிறத அறியக்கூடிய ஒரு அமைப்பு. சரி, அந்த இரண்டாம் வீட்லேயும் எது முதன்மையான மாரக வீடு? 2-7 இரண்டாம் வீடு தான். 7 வீட்டை விட 2 வீடு, 7 அதிபதியை விட 2 அதிபதி அந்த ஜாதகருக்கு அதிக மரணத்தை தருவார், மரணத்திற்கு நிகரான துன்பத்தை தருவார் அப்படிங்கிறது ஒரு விதி. சரி, அப்போ இந்த இந்த மாரக வீடுகள், இந்த மாரக வீடுகளில் இருக்கின்ற கிரகங்கள் இந்த மாரக ஸ்தானாதிபதிகளை விட மாரக வீடுகளில் இருக்கின்ற கிரகங்கள் மாரகங்களை தரும் அப்படின்னு ஒரு விதி இருக்குது. இந்த மொத்த ஒரு பொது பொது பொதுவான விதிகள் அப்படியே சொல்கிறேன். அதை வைத்து எப்படி வந்து பலனை பொருத்தி பார்ப்பது அப்படிங்கிறத பிறகு பார்க்கலாம். மாரக வீடுகளை விட மாரக ஸ்தானாதிபதி அங்கேயே ஆட்சியாக இருக்கிறவங்கள விட மாரக வீடுகளில் இருக்கின்ற மற்ற கிரகங்களும் மரணத்தை தரும் இயல்பை அடைகின்றன அப்படிங்கிறதும் ஒரு பொது விதி. இதெல்லாம் பொது விதி தான். 2-7 எப்படி இப்போ 12 ராசிகளை 3 விதமாக பிரித்து அந்த 3 விதங்களுக்கும் உள்ள 2-7, 3-8, 7-11 அந்த தன்மைகளை சொன்னேன். ஆனாலும் இத்தனைக்கும் பொதுவாக அனைத்து ராசிகளுக்கும் 2-7 வீடுகள் பொதுவான மாரகாதிபதிகளாக சொல்லப்படுகின்றன. இந்த 2-7 இடங்களில் ஒரு குறிப்பிட்ட தன்மையில் இருக்கின்ற கிரகங்கள் குறிப்பிட்ட தன்மைன்றதை நீங்கள் அந்தந்த ஜாதகத்திற்கு தான் வந்து நம்ம தனித்தனியே பொருத்தி பார்க்க வேண்டும். அப்போ அந்தந்த நிலையில் இருக்கின்ற கிரகங்கள் மாரக வீட்டில் ஆட்சி பெற்ற வீடுகளை விட அதிபதிகளை விட அந்த வீட்டில் இருக்கின்ற கிரகங்கள் வந்து அதிகமான மாரகத்தை தரக்கூடிய ஒரு கிரகங்களாக சொல்லப்படுகின்றன. இப்போ அந்த மாரகம் என்பது எப்போது நடக்கும்? மாரக வீடுகளில் அந்த மாரக ஸ்தானாதிபதிகள் மாரகத்துக்கு இடங்களில் இருக்கிறவங்க 6-8 தங்களுக்குள் சஷ்டாஷ்டகமாக இருக்கும்போது அந்த மாரகம் நடக்கும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. இது மூல நூல்களில் கூட எந்த அமைப்பில் சொல்லப்படலை. என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்லுகிறது ஒரு மிகப்பெரிய ஒரு துல்லியமான இருக்கும். 6-8 இத்தனைக்கும் பொருத்தி 6-8 கொண்டு வந்துடணும். 6-8 அமைப்புகளில் கொண்டு வந்துடணும். அதாவது 7 வீட்டில் ஒரு கிரகம் இருக்கிறது, 2 வீட்டில் இன்னொரு கிரகம் இருக்கிறது, 2-7 சஷ்டாஷ்டகமாக அமையும். சரியாக பார்த்துக்கிட்டீங்களா? 2-7 சஷ்டாஷ்டகமாக அமையும். அதாவது 7-8 வீடு 2 வீடு, 2-6 வீடு 2-6 வீடு 7 வீடு. ஆக அந்த சஷ்டாஷ்டகமாக அமைகிறதா ஒருவருடைய மரண காலத்தை துல்லியமாக கணிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கின்ற இந்த வீடுகளில் 7 வீட்டில் ஒருவர் இருந்து தசாநாதன் இருந்து புக்திநாதன் 2 வீட்டில் இருக்கப் போகிறார். அப்போது அவருக்கு மாரகமோ மாரகத்திற்கு நிகரான துன்பமோ வயதிற்கேற்றார் போல நடக்கும் அப்படிங்கிறது விதி. இப்போ இங்கே இந்த சஷ்டாஷ்டகம் வந்துருச்சா, நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம் பாருங்கள், சஷ்டாஷ்டக நிலையில் தசாபுக்திகள் நடக்கக்கூடாது, அப்போது மரணம் மரணத்துக்கு அது வயதிற்கேற்றார் போல தான். இப்போ வந்து ஒரு மாரகத்தை கணிக்கப் போகிறீர்கள். அதாவது 7-2 அப்படிங்கிறது எந்த அமைப்பில் நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். எனில் என்ன இதில் வரணும்? அந்த 7 அதிபதி 2 அதிபதி 7 வீடு 2 வீடு 7 அதிபதி 2 அதிபதின்றதே வேறு. இப்போ மேஷலக்னத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 7 அதிபதியும் 2 அதிபதியும் ஒருவர் தான். அப்போ 7 வீட்டில் இருக்கின்ற தசாபக்திகள் வரும்போது அவர்கள் இயல்பாகவே சஷ்டாஷ்டக நிலையில் நிச்சயமாக வருவார்கள். இயல்பாகவே சஷ்ட அஷ்டக நிலையில் வருவாங்க. உதாரணத்திற்கு ஜெயலலிதாவின் மரணம் எப்படி கணிக்கப்பட்டது? ஜெயலலிதாவின் மரணம் எப்படி கணிக்கப்பட்டது? ஒரு உதாரணமாக திருப்பி திருப்பி அந்த அம்மையாரையே சொல்கிறதற்கான காரணம், ஒரு பொதுவானவர் எல்லோருக்கும் தெரிந்தவர், எல்லாருக்கும் ஜோதிட அறிவு இருக்கிறதுக்கு ஜோதிட அறிவு இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அந்த அம்மாவுடைய ஜாதகத்தை அலசணும். அப்போ முன்கூட்டியே நிறைய ஜோதிடர்கள் அவருடைய அந்த ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்தை கணித்தோம். அதை விட முக்கியமாக என்னுடைய நெருக்கமான வட்டங்களில் வந்து 2016 அவர் தான் ஜெயிப்பார். ஜெயித்தவுடன் அவர் ஆஸ்பத்திரியில் போய் படுத்திருப்பார். 2017 அவர் இல்லை. ஏனென்றால் பாதக மாரக அமைப்புகளில் தசாபக்தி அமைப்புகள் வருகின்றன. உறுதியாக ஜெயலலிதா 2017 இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஐபிங்ககிட்டையும் அந்த விஐபியை சார்ந்தவங்ககிட்டையும் நான் தெளிவாக முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். என்னுடைய நட்பு வட்டாரங்கள், என்னுடைய ஜோதிட வட்டாரங்கள் இது உண்மையிலே ரொம்ப பிரபலமான ஒன்று. அப்போ அது எப்படி கணிக்கப்பட்டது? அப்போ இங்கே அந்த மாரக விஷயங்களை சொல்கிறேன் பார்த்தீங்களா. இயல்பாகவே 2-7 இடங்களில் 2-7 இடங்கள் இயல்பாகவே சஷ்டாஷ்டகமாக வருகின்றன. அப்போ வந்து ஒரு கிரகம் 7 இருக்கிறது, இன்னொரு கிரகம் 2 இருக்கிறது, அந்த சஷ்டாஷ்டகத்துடைய தசாபக்தி அமைப்புகள் வருகின்றன. அப்போ நிச்சயமாக அவருக்கு வயதிற்கேற்றார் போல மாரக
பாதக விஷயங்கள் நடக்க போகிறது. ஜெயலலிதாக்கு எப்படி நடந்தது? ஏழாம் அதிபதியாகிய குரு பாதகத்தன்மையோடு அதிக சுபத்தன்மையோடு பாதக வீட்டில் இருந்தார். அவர் பாதக வீட்டிலிருந்து தசை நடத்தினார். அட்டமாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய எட்டாம் அதிபதி என்று சொல்லப்படக்கூடிய சனி இரண்டாம் வீட்டிலிருந்து அந்த தசாநாதனுக்கு சஷ்டாஷ்டகமாக 6-8 இருந்து அதில் அந்த எட்டாம் இடம் வந்துருச்சா 6-8 இருந்து அவர் மாரக வீட்டிலிருந்து புக்தி நடத்தினார். ஆகவே குருதசை சனி புக்தியில் அந்த அம்மையாருக்கு மரணம் என்பது மிக உறுதியான ஒன்று அப்படிங்கிறது தெளிவான ஒன்று. இதை வந்து ஆங்கிலத்தில் ஆர்டிக்கலாக எழுதுனாங்க, தமிழெல்லாம் இந்த ஆர்டிக்கலாக அந்த காலகட்டத்தில் அன்றே ஜெயலலிதா இறந்த ஒரு காலகட்டத்தில் எந்த ஒரு ஜோதிடரும் இதை வந்து தமிழில் எழுதியிருக்கவே முடியாது. ஆங்கிலத்தில் வேறு மாநிலங்களில் ஜெயலலிதா அம்மையார் வந்து வேறு மாநிலத்தில் உள்ள ஜோதிடர்கள் வந்து வேறு விதமான நிலைகளை சொன்னார்கள், நம்ம வந்து சொல்ல முடியாது. இப்போ அந்த மாரக வீட்டிற்கான தத்துவத்தை அதற்காகத்தான் எல்லோரும் அறிந்த நபர்ன்றதுனால சொல்கிறேன். ஆக இயல்பாகவே 2-7 இடங்கள் தங்களுக்குள் சஷ்டாஷ்டக நிலையில் வரும்போது ஒருவருக்கு அந்த மாரக வீட்டில் மாரகாதிபதி தான் இருக்க வேண்டும் என்ற அமைப்பில் இல்லை, அந்த மாரக வீட்டில் இருக்கின்ற வேறு வகையான பாதக அதிபதிகள் கூட வந்து மாரகத்தை தருவார்கள், மரணத்தையோ அல்லது மரணத்திற்கு நிகரான துன்பத்தையோ தருவார்கள் அப்படிங்கிறது தான் விதி. ஆக பொதுவான வீடு 2-7 நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா. இப்போ கேந்திர இது பாதக வீடு அப்படின்றது வந்துட்டிங்கன்னா பாதகாதிபதி என்பவர் யார்? பாதகாதிபதி என்பவர் சரராசியாகிய, மறுபடியும் அதை நினைவுபடுத்துகிறேன், மேஷம் கடகம் துலாம் மகரம் இந்த 4 வீடுகளுக்கும் பாதகத்தை தருபவர் 11 அதிபதி. 11 வீட்டிற்கு அதிபதி பாதகாதிபதி என்று சொல்லப்படுகிறார். சிர ராசியாகிய ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் இந்த 4 வீடுகளுக்கும் பாக்கியாதிபதியாகிய 9 அதிபதி அவரே பாதகாதிபதியாகவும் ஆகிறார். அதில் உள்ள ஒரு நுணுக்கம் அப்புறம் பார்க்கலாம். அதாவது பாக்கியாதிபதியே பாதகாதிபதியாக வரும்போது எப்படி பலன் எடுக்கிறது அப்படின்ற சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதையும் ஏற்கனவே நிறைய வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கிறேன், இப்போவும் வேணால் சுருக்கமாக சொல்லலாம். அதாவது சர ராசிகளுக்கு 11 அதிபதி பாதகாதிபதியாகவும் சிர ராசிகளுக்கு 9 அதிபதி பாதகாதிபதியாகவும் உபய ராசிகள் மிதுனம் கன்னி தனுசு மீனம் இந்த 4 ராசிகளுக்கு 7 அதிபதி பாதகாதிபதியாகவும் வருவாங்க. இப்போ இதில் கலப்பு பலனை பொருத்தி பார்த்தீங்கன்னா இங்கே உபயராசிக்கு அந்த 7 அதிபதி கேந்திர அதிபதியாகவும் வந்து விடுவார். அப்போ ஒன்றுக்குள் ஒன்று இந்த மாரக பாதக கேந்திர தன்மைகள் கூடிக்கொண்டே போகின்ற ஒரு கிரகம், மரணத்தை தருகின்ற ஒரு கிரகமாக இருக்கும். இப்போ மிதுன லக்னத்திற்கு ஏன் வந்து குரு வந்து ஜெயலலிதா அவர்களுக்கு மரணத்தை கொடுத்தார் அப்படின்னு சொன்னால் அதற்கே ஒரு ஸ்லோகம் இருக்கிறது. துதியாதிபதியாகிய சந்திரன் அதற்குள்ள இருக்கின்ற நுணுக்கங்களுக்கு வந்துடுறேன். 2-7 பொதுவான மாரகாதிபதினு சொல்லிட்டேன். அப்போ மிதுன லக்னத்திற்கு குரு தான் கொல்லுவார், சந்திரன் கொல்ல மாட்டார் அப்படிங்கிற ஒரு விதி இருக்கு. மாரக அதாவது பாதகாதிபதியாக குரு கொள்வார், துதியாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய 2 அதிபதியாகிய சந்திரன் மிதுனத்தை கொல்லான் அப்படின்றது ஒரு விதி. ஏன் அப்படின்னு சொன்னால் சந்திரனுடைய மகன் புதன். அப்போ எந்த ஒரு தாயும் தன்னுடைய மகனை தானே கொல்ல மாட்டார் அப்படிங்கிற அடிப்படையில் சந்திரன். இப்படியே ஒவ்வொரு லக்னத்துக்கும் விதி விளக்குகளை பார்க்கணும். எல்லாம் இதெல்லாம் ஒரு குறிப்பிட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு நிலையிலும் வந்து பொதுவான பலன்கள் அதனை அடுத்து நுட்பமான விஷயங்கள் அப்படின்னு தான் போயிருந்தோம். ஆக மாரக வீடுகள் என்னன்றதை சொல்லிட்டேன். அது அதனை அடுத்து சரராசிக்கு 11 வீடு, ஸ்திரராசிக்கு 9 வீடு, உபயராசிக்கு 7 வீடு பாதக வீடுகள். அப்போ அந்த பாதக வீடுகளில் எத்தனை அமைப்புகள், இதனை அடுத்து கேந்திர ஆதிபத்திய அமைப்பு, கேந்திர ஆதிபத்திய தோஷம். கேந்திர ஆதிபத்திய தோஷம் அப்படிங்கிறதுல உள்ள ஒரு நுணுக்கம் என்னென்னா மிக அதிகமான கேந்திராதிபத்திய தோஷத்தை கொண்டவர் குரு, 2வது அதிகமான கேந்திராதிபத்திய தோஷத்தை கொண்டவர் புதன், 3 நிலையில் ஓரளவிற்கு கேந்திராதிபத்திய தோஷத்தை கொண்டவர் சுக்கிரன், வெறும் 20-25% கேந்திராதிபத்திய தோஷத்தை கொண்டவர் சந்திரன், வளர்புரை சந்திரன், சுபராகிய சந்திரன். சுபர்களுக்கு மட்டுமே கேந்திர ஆதிபத்திய தோஷம். கேந்திர ஆதிபத்திய தோஷம் என்பது என்ன? சுபர்கள் கேந்திரங்களுக்கு அதிபதியாக வருவதால் ஒரு வகையான குற்றம், ஒரு வகையான குறை ஏற்படுகிறது. அந்த குறை
அவர்களுடைய ஆதிபத்திய தன்மையை பொறுத்து அவர்கள் எந்த வீட்டுக்கு அதிபதியாகிறார்களோ அந்த வீட்டை பொறுத்து கேந்திராதிபத்திய தோஷம் ஏற்படுகிறது. அவர்களுடைய ஆதிபத்தியத்தில் தோஷம் ஏற்படுகிறது. இந்த கேந்திரம் என்பது என்ன? 1, 4, 7, 10 இதில் ஒன்றாம் இடம் என்பது கேந்திரத்திற்கும் கோணத்திற்கும் பொதுவானது என்பதால் லக்ன அதிபதியை நாம் ஒருபோதும் கேந்திராதிபதியாக, லக்னம்ன்றது கேந்திரத்திற்கும் கோணத்திற்கும் பொதுவானது என்பதால் லக்ன அதிபதியை நாம் ஒருபோதும் கேந்திராதிபதியாக சொல்றதில்லை. அதனால 4, 7, 10 அதிபதிகள் வந்து 10 வீடுகள் வந்து கேந்திர வீடுகளாக சொல்லப்படுகின்றன. இதில் வந்து அதிகமான கேந்திரங்களுக்கு குருவும் புதனும் ஏன் வந்து இப்போ இதுலேயும் ஒரு தராதரம் நிலையை சொன்னேன் இல்லையா, குருவுக்கு அடுத்து புதன், புதனுக்கு அடுத்து சுக்கிரன், சுக்கிரனுக்கு அடுத்து வளர்பிறை சந்திரன் கேந்திரங்களுக்கு தோஷ கேந்திர அதிபதி தோஷத்தை செய்வார்கள் அப்படின்னா அதனுள்ள அதனின் அதற்குள்ளே இருக்கின்ற நுணுக்கம் என்னவெனில் குருவும் புதனும் மட்டுமே 4, 1, 4, 7, 10 ரெண்டு வீடுகளுக்கு ஒரே நேரத்தில் கேந்திரங்களுக்கு அதிபதி ஆவார்கள். ஆகவே அவர்களுக்கு கேந்திராதிபதி தோஷ நிலை மிகவும் அதிகம். சுக்கிரன் எந்த நிலையிலும் ஒருவருக்கு ஒரே ஒரு கேந்திரத்திற்கு மட்டுமே சொந்தமானவராக வருவார். உதாரணமாக சிம்ம லக்னத்திற்கு அவர் 10 ஆவார், அவருடைய வீடு சிம்ம லக்னத்திற்கு 10 வருவார். மகர லக்னத்திற்கு 10 வருவார். அப்போ இந்த மாதிரியான 10 அதிபதியாக பெருங்கேந்திரம்னு சொல்லப்படுகிறது இல்லையா, அந்த பெருங்கேந்திரமான 10 அதாவது உதாரணமாக கும்ப லக்னத்திற்கு சுக்கிரன் 4 அதிபதியாக வருகிறார். அப்போ அந்த 4 இடத்துக்கும் சும்மா கும்ப லக்னத்துக்கு எல்லாமே ஒரு குழப்பமாகவே வரும். அவர் வந்து கேந்திர 4 இடத்துல வந்தார்னா அவர் கேந்திராதிபதியாக வருவார் சுக்கிரன். அந்த 4 இடத்திற்கு கேந்திரத்திற்கு 4 இடத்திற்கு 6 மறைந்து 9 இடத்துல போய் அவர் வந்து உட்கார்றாருன்னு வச்சுக்குவோம். அப்போ அந்த 9 இடத்துல போய் உட்கார்றாருன்னா பாதகாதிபதியாக வந்துடுவார். பாதகாதிபதியாக வந்து எந்த நிலையிலையும் கும்ப லக்னத்துக்கு என்னடா அப்படின்னு தலை சுத்தம் எப்படி பலன் எடுக்கிறது அப்படின்னு சொல்லியே ஆக கும்பத்திற்கு 4 இடத்திற்கு வருவார். கும்பத்திற்கு 4 இடத்திற்கும் மகரத்திற்கு 10 இடத்திற்கும் வருகின்ற நிலைமையில் கேந்திரங்களுக்கு சுக்கிரன் அதிபதியாகி தனித்து இருக்கின்ற நிலைகளில் மட்டும், இன்னொன்று கேந்திராதிபத்திய தோஷத்தில் பார்த்துட்டிங்கன்னாலே எந்த ஒரு கிரகமும் தனித்து வேறு எந்த விதமான கிரகங்களோடு சேராமல் அதிகமான சுபத்துவமாக கேந்திராதிபதிகள் இருக்கும்போது மட்டும்தான் வந்து மிக அதிகத்தை குருவும் சுக்கிரனும் செய்வாங்க. ஆக கும்பத்திற்கு அவர் 4 இடத்துல தனித்து இருப்பது நிச்சயமாக அங்கே ஆட்சி பலம் திக்பலம் இரண்டையும் அடைந்து பாவ தொடர்புகள் இல்லாத நிலைமையில் ஒருத்தருக்கு அந்த கேந்திராதிபத்திய தோஷத்தை அவர் செயல்படுத்தி ஆதிபத்திய விஷயங்களை கெடுப்பார். ஆதிபத்திய விஷயங்களை என்ன செய்வார்? 4 இடம் படிப்பு, தாயார், வீடு, வாகனம், இது அத்தனையும் நம்முடைய எதிர்பார்ப்பிற்கு மாறாக கெடுப்பார். அதாவது கொடுக்க மாட்டார். இந்த விஷயங்கள் எல்லாம் கல்வியை கெடுப்பார். சொந்த வீடு இருக்காதவருக்கு 4 சுக்கிரன் இருக்கிறாருன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். சுக்கிரன் பரிபூரண அமைப்பில் இருக்கின்ற நிலைமையில் சொந்த வீடு வாகனம் சைக்கிள் கூட ஓட்ட தெரியாதவர்னு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த 4 இடத்துல கேந்திராதிபத்திய தோஷ அமைப்பில் அவர் பூரண கேந்திராதிபத்திய தோஷ அமைப்பில் இருக்கும். இதே வந்து சுக்கிரன் இது புதன் வந்து 4 வீட்டிற்கு அதிபதியாகும்போது, அதாவது மிதுன லக்னத்திற்கு 4 வீட்டிற்கு அதிபதியாகி 4 வீட்டில் உச்ச நிலைமையில் தனித்து இருக்கும்போது அது வேறு விதமான சுபத்துவம், அல்லது சுக்கரனோடு சேர்ந்து இருக்கும்போது அங்கே அதிக சுபத்துவம் வந்துடுறார் இல்லையா. ஒருவர் கல்வி அறிவற்றவராக இருப்பார். மேம்போக்காக பார்க்கும் பொழுது நமக்கு அவர் அங்கே கணக்கில் அதிகமான ஒரு புதன் உச்சம், கணித திறமை அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிற இந்த மாதிரியான ஒரு உதாரண ஜாதகங்கள் கூட கண்டிப்பாக போடலாம்னு தான் இருக்கிறோம். அப்போ 4 இடத்தில் அவர் புதன் தனித்து உச்ச நிலையில் இருக்கும்போது வேறு எந்த விதமான சுகத்துவம் பாவத்துவம் அடையாது இருக்கிற நிலைமையில் கேந்திராதிபதி பாவத்துவம் அடைவது கேந்திராதிபத்திய தோஷத்தை குறைக்கும், கேந்திராதிபதி சுபத்துவம் அடைவது கேந்திராதிபத்திய தோஷத்தை அதிகரிக்கும். மாரகாதிபதி சுபத்துவமாக இருக்கக்கூடாது, இந்த மாரக விஷயங்களை அதிகரிப்பார். அந்த மாரகாதிபதி எந்த இடத்தில், அதே மாரகாதிபதி தனத்திற்கும் அதிபதி ஆவார். அப்போ அந்த தனத்திற்கு அதிபதியாகின்ற நிலைமையில் அவர் எந்த இடத்தில் தனத்தை கொடுப்பார், எந்த இடத்தில் மாரகத்தை கொடுப்பார் என்பது கவனித்து சொல்ல வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கும். அனுபவத்தின் பேரில் தான் அங்கே வந்து நீங்கள் கவனித்து அங்கே வர வேண்டிய ஒரு காலகட்டத்தை ஒரு அனுபவத்தின் போது தான் நீங்கள் அங்கே வர முடியும். இந்த கேந்திர விஷயங்களை பார்த்துருவோம். அப்போ சுக்கிரன் எந்த நிலையிலும் 4, 7, 10 அதிபதியாக வரும்போது கேந்திராதிபத்திய தோஷத்தை செய்வார். என்ன கேந்திராதிபத்திய தோஷம்? கும்பத்திற்கு 4 வருவார், மேஷத்திற்கு 7 வருவார். மேஷத்திற்கு 7 அதிபதியாக தனித்திருந்தால் களத்திர தோஷம் அது. அதாவது களத்திர ஸ்தானாதிபதி காரகோ பாவனாசி அமைப்பில் 7 இடத்தில் இருக்கும்போது அழகிய மனைவியை கொடுத்து கெடுப்பார், அல்லது மனைவி அமைப்பே தாம்பத்திய சுகத்தையே கொடுக்க மாட்டார். ஜாதகருக்கு தாம்பத்திய சுகத்தில் ஆர்வம் இல்லாமல் இருக்கலாம், ஜாதகருக்கு கூடுதலான ஆர்வம் இருந்து அவருடைய மனைவிக்கு ஆர்வம் இல்லாமல் இருக்கின்ற ஒரு நிலையாக இருக்கலாம்.
இவை அனைத்தும் கேந்திராதிபத்திய மாரகாதிபத்திய விஷயங்களுடைய ஒரு ஒரு பின்னால் இருக்கின்ற ஆதிபத்திய விஷயங்கள். நான்காம் அதிபதி கல்வியை கொடுக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி ஏழாம் வீடு அப்படின்னு வந்துட்டாலே, ஏழாம் வீடு உடல் உறவு ஸ்தானம். உடல் உறவு ஸ்தானம் சிற்றின்பம், உடல் உறவு, தன்னுடைய ஜோடி, நண்பர்கள், மனைவி, பங்குதாரர்கள். ஜோடின்றது என்ன? வாழ்க்கையின் ஜோடி மனைவி. வெளியில் தொழிலின் ஜோடி கூட்டு பங்குதாரர். ஒரு மனதிற்கு பிடித்த ஜோடி நண்பன். ஆக அந்த பேரை குறிக்கிற ஜோடியான இடம் வந்து ஏழாம் இடம். தனக்கு எதிரே இருக்கின்ற லக்னத்திற்கு எதிரே இருக்கின்ற ஏழாம் இடத்தை தான் நம்ம ஜோடிக்கான ஒரு இடமாக சொல்லுகிறோம். ஆக இந்த விஷயங்களில் தனித்து இருக்கின்ற கேந்திர ஆதிபத்திய தோஷத்தை தரக்கூடிய சுக்கிரன் ஏழாம் இடத்தை ஏன் அதிகமாக அவருக்கு சொல்கிறோம்னா, அவர் கலத்திரத்த காரகன், அந்த இடத்துல அவர் இருக்கக்கூடாது, கலத்திர தோஷம். அதே நேரத்தில் கலத்திர ஸ்தானாதிபதியாகி மிதனத்திற்கு ஏழாம் இடத்துல கேந்திராதி ஆதிபத்திய ஆதிபத்திய அமைப்பில் தனித்து இருக்கின்ற இவர் வந்து நிச்சயமாக அவருடைய தசை இவ்வளவு எப்போ நடக்கும், அவங்கவுங்களுடைய தசையில் நடக்கும். அதுதான் அதைத்தான் நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பில் பார்த்துக்கணும். அவரவர்களுடைய தசை அமைப்போல் நடக்கும். மாரக வீடுகளாகட்டும், கேந்திர வீடுகளாகட்டும், கேந்திர மாரக ஆதிபத்திய அமைப்புகளாக இருக்கட்டும், அடுத்து பாதக அமைப்புகளாக இருக்கட்டும், அனைத்துமே அவர்களுடைய தசையில் தான் நடக்கும். புக்திகளில் சில நேரங்களில் குறைவாக நடக்கும். மாரகாதிபதி புக்தி வந்து மரணத்தை தருகிறது என்றால் அங்கே அட்டம பாதகாதிபதி தசை நடந்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். அதையும் பார்த்தோம்னா, இப்போ மாரகாதிபதி தசையில் மாரகம் நடக்குமா? மாரகாதிபதி தசையில் மாரகம் நடக்கும். மாரகாதிபதி புக்தியில் மாரகம் நடக்குமா? நடக்காது. ஆனால் நடந்து விட்டது. எப்படின்னு அங்கே பார்த்தீங்கன்னா, அங்கே அஷ்டமாதிபதி பாதகாதிபதி, இந்த அஷ்டம பாதக மாரகாதிபதி, இந்த மூன்றுடைய கூட்டு அமைப்புகளும் கண்டிப்பாக வரக்கூடாது. இது ஒரு மிக நுணுக்கமான சூட்சுமம். இந்த மிக நுணுக்கமான சூட்சுமத்தை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, தசாபக்தி பலன்கள் எடுக்கும்போது டக்குன்னு அந்த இடத்துல ஏற்கனவே நடந்த ஒரு பாதகமான விஷயம், ஒருவருடைய மரணம், ஒருவருடைய இதெல்லாமே பார்த்தீங்கன்னா, இப்போது நான் சொன்ன எட்டுக்குடையவன் அஷ்டமம், எட்டுக்குடையவன் பாதகாதிபதி, ஏழு ஒம்பது பதினொன்றுக்குடையவர், ஏழாம் அதிபதி உபயத்திற்குடையவர், ஒன்பதாம் அதிபதி ஸ்திரத்திற்குடையவர், பதினொன்றாம் அதிபதி சரத்திற்குடையவர், ஏழு ஒன்பது பதினொன்றுக்குடையவர், அஷ்டமாதிபதி பாதகாதிபதி மாரகாதிபதி. இந்த காம்பினேஷன்ஸை நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ நான் சொன்ன சரம் சிரம் உபயம் இந்த லக்னங்களில் எந்த லக்னங்களுக்கு எந்த அமைப்புகள் ஏன் சொல்லப்படுகின்றன அப்படிங்கிறத, அது அதில் வந்து இதில் ரொம்ப கம்மியாக வர்ற மாரக அமைப்பு மூன்றாம் அமைப்பு தான் வரும். நல்லா பார்த்தீங்கன்னா, அட்டமாதிபதியே அங்கே வந்து மாரகாதிபதியாக வந்துடுறாரு ஸ்திரத்துக்கு. மூன்றாம் அதிபதி, இந்த மூன்றாம் அதிபதி ஏன் வந்து எட்டுக்கு ஸ்திரத்துக்கு சொல்லப்பட்டது அப்படின்னா, எட்டிற்கு எட்டாம் வீடு மூன்றாம் வீடு, எட்டிற்கு எட்டாம் வீடு மூன்றாம் வீடு, இரண்டு. இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆறு எட்டாகவே வரும் பாருங்கள். வேத ஜோதிடத்தில் ஆறு எட்டாக வந்து விட்டதென்றால் அந்த இடத்துல நீங்கள் பலன் சொல்வதற்கு ஒரு மாதிரியாக உஷாராக இருக்கணும். அதாவது இரண்டிற்கு ஆறாம் வீடு ஏழாம் வீடு, இரண்டிற்கு ஆறாம் வீடு ஏழாம் வீடு, ஆகவே அது வந்து உங்களுக்கு மாரகஸ்தானமாகி விடுகிறது. அதை போலவே எட்டிற்கு எட்டாம் வீடு மூன்றாம் வீடு, ஆகவே அது வந்து இன்னொரு மாரகஸ்தானமாக ஆகிவிடுகிறது. இந்த ஆறு எட்டு ஆறு எட்டு காம்பினேஷன்ஸில் தான் கூடுதலாக இப்போது நான் சொன்னேன், ஒரு தசாபக்தியில் எப்போது ஒருவருக்கு மரணம் நடக்கும், ஒருவருடைய மரணத்தை எப்படி கணிப்பது, எப்போது நடக்கும். பெரும்பாலான மரணங்கள் எல்லா அமைப்புடைய லக்னாதிபதி, அதே நேரத்தில் இன்னொன்று சொல்லிடணும், லக்னாதிபதிக்கே அட்டமாதிபத்தியம் வருது இல்லையா, ஒன்றுக்குடையவரே எட்டுக்குடையவராகிறார். லக்னாதிபதிக்கே வேறு வேறு மாரக கேந்திர ஆதிபத்திய அமைப்புகள் வரும்போது லக்னாதிபதியும் சில நிலைகளில் கொள்வார். லக்னாதிபதி கொல்ல மாட்டார் அப்படின்றதெல்லாம் கிடையாது. லக்னாதிபதிக்கே அட்டமாதிபத்தியம் வருகின்ற அமைப்பு துலா லக்னத்திற்கும் விருச்சிகர் துலா லக்னத்திற்கும் மேஷ லக்னத்திற்கும் வருகிறது. துலா லக்னத்திற்கே எட்டுக்குடையவனாக சுக்கிரன் வருவார். இவர் மேஷ லக்னத்திற்கு எட்டுக்குடையவனாக லக்னாதிபதியே வருவார். அப்போ லக்னாதிபதி எந்த நிலையிலையும் கொல்ல மாட்டார் அப்படின்றதெல்லாம் எடுக்க முடியாது. எந்த அமைப்புகளாக இருந்தாலும் கிரகங்கள், இப்போ வந்து நம்மளே இப்போ ஒரு மனுஷன் வந்து தானே சூசைட் பண்ணிக்கிறான் இல்லையா, அப்போ தானே சூசைட் பண்ணிக்கிறான்றது அது ஒரு அமைப்பு தானே, தன்னைத்தானே கொன்று விடுகிறான் இல்லையா. ஒருவர் விபத்தில் இருக்கிறார், விபத்தில் இறக்கிறார், அது வந்து அடுத்தவரால் கொல்லப்படுகிறது. ஒரு ஒரு கொலை செய்யப்படுகிறார், அடுத்தவர் அவரை கொலை பண்ணிடுறார்.
எல்லாருமே வந்து நம்மளை வந்து நாமே வந்து கொன்று கொள்ள மாட்டோம், நம்முடைய கண்ணை நம்மளே இது பண்ணிக்க மாட்டோம். ஆனால் அதிலும் விதிவிலக்காக ஒருவர் தன்னைத்தானே சுயமரணம் என்று சொல்லக்கூடிய தற்கொலை முயற்சி எடுக்கிறார்ல, அப்போ தன்னைத்தானே ஒருவர் கொன்று கொள்கிறார் இல்லையா, அவருடைய அமைப்பில் எப்படி இருக்கும்? அப்போ சுய மரணம் தற்கொலை மரணங்களுடைய இதில் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி அந்த எட்டாம் இடத்தோடு சம்மந்தப்பட்டிருப்பார். அதே மாதிரி ராகுகேதுக்கள் அந்த ஆறு எட்டு குடியர்களுடைய லக்னத்தோடு, ராகுகேதுக்கள் தான் பொதுவாக ராகு தான் வந்து தற்கொலை செய்து வைக்கக்கூடிய கிரகம், தற்கொலை செய்து கொள்ள தூண்டக்கூடிய கிரகம் ராகு தான். ஒருவர் நிச்சயமாக ராகுதசை ராகுகந்தர ராகுபுக்தி ராகுவோடு சேர்ந்த கிரகங்களுடைய அமைப்பில் தான் ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்குவார், அதில் வந்து மாற்றமே கிடையாது. தற்கொலை செய்து கொண்டவருடைய ஜாதகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ராகு காம்பினேஷன் நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் இப்போது நான் சொன்ன இந்த மாரக பாதக அட்டமை, மாரக பாதக அட்டம அதிபதிகளோடு எங்கேயோ ஒரு இடத்துல ராகு காம்பினேஷன்ஸ் அல்லது இவர்கள் வந்து ராகுவுடைய சாரத்தில் ராகுவோட அமைப்பில் இருக்கும் நிலையில் தான் ஒருவர் நிச்சயமாக சுயமரணம் என்று சொல்லப்படக்கூடிய தன்னைத்தானே கொன்று கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பை கொடுப்பார். ஆகவே டாபிக் எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ போய்கிட்டு இருக்கு பாருங்கள். இதுதான் அதாவது ஒன்றை சொல்லணும்னா மகாபாரத ராமாயண கதை மாதிரி இன்னொன்றுக்கு போய்கொண்டே இருக்கும். எப்போது இந்த மாரக பாதக கேந்திர ஆதிபத்திய வீடுகள் வருகிறதோ, மாரகாதிபத்தியம் பாதகாதிபத்தியம் கேந்திராதிபத்தியம் இவைகள் வருகின்ற நிலைமையில் அங்கே ஆறு எட்டை பொருத்தி பார்த்து, அப்போ எப்படின்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது. இவர் மாரகத்தை பண்ண போகிறாரா, ரெண்டாம் அதிபதியாக இருக்கிறார், இங்கே அவர் மாரகத்தை செய்ய போகிறாரா, தனத்தை கொடுக்க போகிறாரா, இப்போ பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன், பாக்கியாதிபதியாக செயல்பட போகிறாரா பாதகாதிபதியாக செயல்பட போகிறாரா, அந்த இடத்துல ஆறு எட்டு காம்பினேஷன்ஸ் வந்துடக்கூடாது. அந்த இடத்துல ஆறு எட்டு காம்பினேஷன்ஸ் வந்தால் ஒருத்தர் வந்து சில நேரங்களில் வந்து சிலர் என்ன நினைக்கிறீங்க, குருஜியை வந்து முன்னுக்கு பின் முரணாக ஒவ்வொரு இடத்துல சொல்கிறார். சில கமெண்ட்டெல்லாம் பார்க்குறேன், சில கமெண்ட்டு போன வீடியோவில் இப்படி சொல்லியிருந்தேன், ஒரு வருடத்திற்கு முன்பு போட்ட வீடியோவில் இப்படி சொல்லியிருக்கிறார், ஒரு இடத்திற்கு இப்போது சொல்லுகின்ற வீடியோவில் இப்படி சொல்லுகிறார் அப்படின்னு சொல்கிறது அப்படி இல்லாமல் அது எல்லாமே என்னை நீங்கள் மாணவர்களாகிய நீங்கள் என்னை நான் எந்த இடத்தில் எதை சொல்லுகிறேன் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளாமல் இருக்கிறது தான். ஒருத்தர் ஒரு இதில் போகிறார் லைவ் வீடியோவில், ஒருத்தர் வந்து குருவுக்கு 11 டிகிரியில் இருந்தால், போன நேற்று வீடியோவில் அந்த கமெண்ட்டை படித்தேன்னு நினைக்கிறேன், குருவுக்கு 11 டிகிரியில் சனி இருக்கிறனால அங்கே சுகத்துவம் இல்லைன்னு சொல்கிறார். அது அந்த நிலையில் நான் வந்து இன்னொரு அம்சத்தை வைத்து கணித்திருப்பேன். ஜோதிடம்ன்றது அனுபவத்தின் அடிப்படையில் அந்த நேரத்தில் மனதில் தோன்றுகின்ற விதியையும் விதி விளக்குகளையும் வைத்து தான் கணிக்கிறது. லைவில் பாருங்கள், யூடியூப் லைவ் ரொம்ப ரொம்ப பிரபலமாக பேசப்படுகிறது முக்கியமான இடங்களில். தமிழ்நாடு முழுக்க இருந்து கிட்டத்தட்ட நிறைய ஜோதிடர்கள், தமிழ்நாடு முழுக்க ஜோதிடர்கள் வந்து நம்முடைய அந்த யூடியூப் லைவில் அந்த லைவில் எப்படி நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன்றதை பார்க்குறீங்கன்றது எனக்கே தெரியுது. சப்ஸ்கிரைப் சேனலில் பார்த்தாலே நிறைய பேர் வந்து ஜோதிடர்களாக தான் இருக்கிறாங்க. ஆக அந்த அமைப்பில் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ப்ரிடிக்ட் பண்ணும்போது ஒவ்வொரு விதிகளை வைத்து தான் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். நீங்கள் புரிந்து கொள்வதற்காகத்தான், ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க புரிந்து கொள்வதற்காகத்தான் இப்போது இந்த சூட்சமமான விஷயங்களை ஒரு மெதுவாக நிதானமாக சொல்லித்தரும் தன்மையில் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அதாவது மாரக வீடுகள் என்ன செய்யும், எப்போது பாதக வீடுகள் பாதகத்தை செய்யும், பாக்கியத்தை எப்போது தருவார். அப்போ பாக்கியாதிபதி பாதகாதிபதியாகி அங்கே ஆறு எட்டாம் இடத்துல அமரும்போது ரெண்டு விதமான தன்மைகளையும் செய்வார். நான் ஆறு எட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன்னா, அப்போ இங்கே பாருங்கள் கும்பலக்னத்திற்கு ஆறாம் இடத்துல போய் அவர் அங்கே உட்கார்றாருன்னா, அதாவது பாதக வீட்டிற்கு ஆறாம் இடத்துல போய் அவர் உட்காரும்போது உச்சம். அப்போ இங்கே தனித்து உச்சமாகும்போது கும்பலக்னத்திற்கு தனித்து உச்சமாகும்போது கும்பலக்னத்துக்கு அவர் கடுமையான கெடுபலங்களையே செய்வார். கும்பலக்னத்திற்கு அவர் பாதகாதிபதியாகி அந்த பாதக வீட்டிற்கு ஆறாம் வீட்டில் அமர்ந்து தனிச்சு உச்சமடையும் போது நிச்சயமாக அவர் கெடுபலன்களை செய்வார். எந்த நிலையிலையும் பாருங்கள் அந்த கும்பத்துக்கு குழப்பம்னு சொன்னது தான். அதே மாதிரி பாதகாதிபதியாகி எட்டாம் வீட்டுக்கு அந்த ஒன்பதாம் வீட்டிற்கு எட்டில் போய் அவர் உட்காருவார். நாலாம் வீட்டில் உட்காரும்போது என்ன பண்ணுவார், திக்பலம் அடைவார், கேந்திராதித்ய தோஷத்தை அறிவார், மாரகத்திற்கு அடுத்த நிலையில் துன்பங்களை செய்வார். இப்போ இதனை அடுத்து நீங்கள் பார்க்க வேண்டியது அவருக்கு உள்ள வேறு தொடர்புகள். அதே நேரத்தில் அங்கே புதனோடு சேருகிறார், சுக்கரனோடு சேருகிறார், ஆறாம் வீட்டிலேயோ நான்காம் வீட்டிலேயோ, கும்பத்திற்கு இரண்டாம் வீட்டிலேயோ நான்காம் வீட்டிலேயோ சுக்கரனோடு சேருகிறார். நிச்சயமாக கெடுபலன்களை செய்ய மாட்டார், அவருடைய அந்த பாதக மாரகத்தன்மை குறைந்துவிடும். மேஷ லக்னம் ரெண்டாம் அதிபதி மாரகர், சுக்கரன் மாரகர், மீன லக்னம் இரண்டாம் அதிபதி செவ்வாய் மாரகர், ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, அந்த மாரக வீடுகளில் உள்ள வித்தியாசத்துக்கு வந்துடுவோம். இப்போ மேஷ லக்னத்திற்கு சுக்கிரன் நிச்சயமாக மாரகத்தை துணிந்து செய்வார். ஏனென்றால் இங்கே நீங்கள் கிரகத்துடைய
பகை உறவுகள் நீச்ச பகை சம பகை உறவுகளை கொண்டு வந்துடணும். அதாவது இரண்டாம் மீனத்திற்கு இரண்டாம் அதிபதி செவ்வாய், மேஷத்திற்கு இரண்டாம் அதிபதி சுக்கிரன். மீனத்திற்கு இரண்டாம் அதிபதியாகிய செவ்வாய் இங்கே ராஜ யோகாதிபதியும் ஆகி லக்னாதிபதிக்கு நண்பர். ஆக இந்த இடத்துல செவ்வாயின் மாரகத்தன்மை குறையும். அதே மேஷத்திற்கு சுக்கிரன் பகைவர், சுக்கிரனுக்கும் செவ்வாய்க்கும் பகை, இங்கே மாரகத்தன்மை கூடும். ரிஷபத்திற்கு இரண்டு குடையவர் புதன், இன்னொரு வீடு வெறும் ஐந்தே வீடுதான், இங்கே மாரகத்தன்மை இருக்கவே இருக்காது. ரிஷபத்திற்கு ரெண்டு. மிதுனத்திற்கு மாரகர் இரண்டாம் அதிபதி சந்திரன், ஏற்கனவே சொல்லிவிட்டேன், அதாவது துதியாதிபதியாகிய சந்திரன் தாயாக இருப்பதால், மிதுனத்தின் அதிபதியான புதனுக்கு அவர் தாயாக இருப்பதால் தாய் மகனை கொல்ல மாட்டார் அப்படிங்கிற அடிப்படையில் மாரகத்தன்மை இருக்கவே இருக்காது. அடுத்து கடகத்திற்கு இரண்டாம் அதிபதி சூரியன், கடகத்தின் சந்திரனுக்கு சூரியன் நண்பர், மிக நண்பர், கடகாதிபதிக்கு ஒளியை தருபவர், இங்கே மாரகத்தன்மை இல்லை, இது மாரகம் கிடையாது. சரி, சிம்மத்திற்கு இரண்டாம் அதிபதி புதன், ஆம், சிம்மத்திற்கு இரண்டாம் அதிபதி புதன் கொல்வார், மாரகன். ஏனென்றால் இவர்கள் இருவருக்கும் ஒரு வித்தியாசமான உறவு நிலை. சூரியனுக்கு புதன் நண்பர் அல்ல, ஆனால் புதன் சூரியனை நண்பராக நினைப்பவர். சூரியனுக்கு புதன் சமம்தான், அவர் நண்பரும் அல்ல எதிரியும் அல்ல, ஒரு அமைப்பு. ஆகவே சிம்ம லக்னத்திற்கு இரண்டாம் அதிபதியாகிய புதன் கொல்லும் மாரகத்தன்மை படைத்தவர். கன்னி இலக்கணம் இரண்டாம் அதிபதியாகிய சுக்கிரன், அந்த மாரகத்தன்மை இல்லை, குறைவு. ஆனால் இல்லை என்பது ரிஷபத்திற்கு புதன் இல்லை, கன்னிக்கு இரண்டாம் அதிபதியாகிய சுக்கிரன் கொல்வார். இரண்டாம் அதிபதியாகிய சுக்கிரன் அங்கே வந்து, ஏன்னா சுக்கிரன் வந்து ஒரு மாதிரியான கிரகம், விசுவாசம் இல்லாத கிரகம். சுக்கிரன் வந்து தன்னுடைய ஜாலியும் தன்னுடைய இதுவும் மட்டுமே முதன்மையாக இருக்கக்கூடிய நினைக்கக்கூடிய ஒரு கிரகம். கன்னிக்கு இரண்டாம் அதிபதியாகி அவர் மாரகத்தன்மை கண்டிப்பாக பெறுவார். துலாம், துலாத்திற்கு செவ்வாய் இரண்டாம் அதிபதி, நிச்சயமாக துலாத்திற்கு அவர் மாரகாதிபதி, இரண்டு ஏழு குடையவர், நிச்சயமாக கடுமையான ஒரு மாரகத்தன்மை. செவ்வாய் தசையில் செவ்வாய் ஆறு எட்டு அமைப்புகள், இப்போது நான் சொன்ன சஷ்டாஷ்டக அமைப்புகளில் எங்கேயாவது ஒரு ஒரு ரெண்டாம் இடத்திலும் ஏழாம் இடத்திலும் செவ்வாயும் இன்னொரு கிரகமும் சேர்ந்திருக்கும் போது, செவ்வாயோ சனியாக கூட இருக்கலாம், அட்டமாதிபதியாகிய சுக்கரனாக கூட இருக்கலாம், லக்ன அட்டமாதிபதியாகிய சுக்கரனாக கூட இருக்கலாம், இரண்டு ஏழாம் இடங்களோடு சஷ்டாஷ்டகமாக துலாம் லக்னத்திற்கு செவ்வாயும் இன்னொரு கிரகமும் தொடர்பு கொள்ளும் பொழுது, அல்லது அட்டம பாதகாதிபதிகள் தொடர்பு கொள்ளும் போது, நிச்சயமாக மரணம் நடக்கும், மரணத்திற்கு நிகரான துன்பம் இருக்கும். இங்கே ஆறு எட்டு காம்பினேஷன் சமத்து நீங்கள் கொண்டு வந்துடணும். சரி, அதே மாதிரி விருச்சிகம், விருச்சிகத்திற்கு ரெண்டாம் அதிபதி குரு, இங்கே மாரகத்தன்மை குறைவாக இருக்கும். ஏன்னா அஞ்சாம் இடத்திற்கு அவர் தான் அதிபதியாகிறார், மாரகத்தன்மை குறைவாக இருக்கும், குரு கொல்ல மாட்டார், ஆனால் குரு அதிக சுபத்துவ நிலைமையில் இருக்கும்போது விருச்சிகத்தை கொள்வார். குரு அதிக சுபத்தன்மையில், ஏன்னா சுக்கரனுக்கும் குருவுக்கும் ஒரு விஷயம், குரு வந்து இதே லஞ்சம் வாங்காத நீதிபதி, சில நேரங்களில் லஞ்சம் வாங்காத நீதிபதி, கடுமையான ஒரு அமைப்பில் இருக்கும்போது தன்னுடைய நீதிபதி அவர் தான், சனி இல்லை, நீதிபதி அவர் தான், அவர் நிச்சயமாக சில நேரங்களில் கொல்லுவார். சரி, தனுசு லக்னம் இரண்டாம் அதிபதியாகிய சனி கொல்வார், அவருக்கும் இவருக்கும் சம உறவு தான், ஆக இரண்டாம் அதிபதியாகிய சனி மாரக அதிபதியாகி கொல்வார். அடுத்து மகரத்திற்கு கும்பம், நிச்சயமாக கொல்ல மாட்டார், ஒன்றாம் அதிபதி, அவரே லக்னாதிபதியாகிறார். மகரத்திற்கு கும்பம் இரண்டாம் வீடு, சனியே இரண்டாம், ஒன்று இரண்டுக்கு அதிபதி, சனிக்கு மகரத்திற்கு இரண்டாம் அதிபதி மாரக அதிபதி இல்லை. சரி, கும்பம், கும்பத்திற்கு இரண்டாம் அதிபதி குரு, நிச்சயமாக கொள்வார், அந்த கும்பத்திற்கு இரண்டாம் அதிபதியாகி அவர் வந்து கொள்ளுகின்ற ஒரு நிலைமையில் கண்டிப்பாக இருப்பார், ஏன்னா சனிக்கும் குருவுக்கும் சமம். அதனை அடுத்து இது எடுத்துக்கிட்டீங்க, மீனத்தை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், மீனத்திற்கு இரண்டாம் அதிபதி ஒன்பது, அவரே வந்து இருவரும் ஆத்மார்த்த நண்பர்கள். அந்த ஆத்மார்த்த நண்பர்கள் அப்படிங்கிற அமைப்பில் ஏற்கனவே நான் புதனுக்கு சொன்னேன், ரிஷபத்திற்கு ரெண்டு ஐந்து குடையர், இதே மாதிரி இங்கே ரெண்டு ஒன்பது குடையர் ராஜயோகாதிபதியாக வருவார், இங்கே அவர் கொல்ல மாட்டார். அப்போ இந்த அமைப்புகளில், இப்போது நான் சொல்லுகின்ற மெதுவாக தான் சொல்லியிருக்கிறேன், புரியணும், உங்களுக்கு கண்டிப்பாக புரியணும், புரிகிற அமைப்புகளில், புரிகிற அமைப்புகளில் வந்தால் தான் வந்து உங்களுக்கு இதாக இருக்கும். எப்போது இரண்டாம் அதிபதி கொள்வார் அப்படிங்கிறத அந்த மாரக வீடு ஆறு எட்டு காம்பினேஷன்ஸை புரிஞ்சுக்கிட்டு, இப்போது நான் சொன்ன பகை உறவு வீடுகளையும் புரிந்து கொண்டு,
எப்போது மாரகாதிபதி உண்மையான மாரகத்தை மரணத்தையோ மரணத்திற்கு நிகரான இதையோ செய்வார் அப்படின்றத இந்த காம்பினேஷன்ஸ்லேயே புரிஞ்சிக்க முடியும். ஏற்கனவே ஒரு பாதக அற்பாயுள் மரணம் நடந்த அமைப்புகளை பார்த்தீங்கனாலே இப்போது நான் சொன்ன அந்த 2, 7, 3, 8, 7 வீடு 2, 7, 3, 8 2, 7 தான் மேக்சிமம் வரும். 2, 7 சேர்ந்து பாதக மாரக மாரகஸ்தானங்களோடு அதிபதிகளோடு சேர்ந்து பாதக கேந்திர ஆதிபத்திய அமைப்புகள் நடக்கும்போது பாதக அஷ்டம கேந்திர ஆதிபத்திய அமைப்புகள் நடக்கும்போது ஒருவர் சஷ்டாஷ்டக நிலையில் தசாபக்தி அமைப்புகள் கிரக அமைப்புகள் இதாகும்போது அவருக்கு நிச்சயமாக மாரகம் ஏற்படும் அப்படிங்கிறது விதி. இத்துடன் இதை முடிச்சுக்கிறேன். மீதி வேறு சில விளக்கங்களை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.